ஓம் நமோ வெங்கடேஷாய வணக்கம் உங்கள் ரமேஷ் அம்மோட வைஃப் பேசிட்டு இருக்கேன் என் பேர் ராஜலக்ஷ்மி இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமலா வெங்கடேஸ்வர சுவாமியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன் ஆனால் நம்ம பக்தர்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருமலை வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அதுவும் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை ஏழு சிஸ்டர்ஸ் இருக்காங்க இது நம்மளில் பல பேருக்கு தெரியாது அந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஏழு சிஸ்டர்ஸ் யார் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட பார்க்க போகிறோம் இதில் இந்த சிஸ்டர்ஸ் யார் யார் எங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு கிராம தேவதைங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பதிலையும் இருக்காங்க திருமலாலேயும் இருக்காங்க இவங்கெல்லாம் கிராம தேவதைங்க இவங்க ரொம்ப அதிசக்தி வாய்ந்த கிராம தேவதைங்க இவங்க இப்போது இந்த உலகத்தையே காற்று ரட்சிக்கிற பெருமாளை இவங்க இந்த ஏழு பேர் தான் வந்து காற்று ரட்சிக்கிறாங்க இவங்களுடைய சக்தியும் பெருமாளுக்கு சேர்ந்து தான் அவரும் வந்து அவர் இன்னும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஏழு சிஸ்டர்ஸில் ஃபஸ்ட்டு சிஸ்டர் அவங்க தான் வந்து பெரிய சிஸ்டர் அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கங்கம்மா தாத்தையை குண்ட கங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கீழ்த்திருப்பதில் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் ஜாத்திரை நடக்கும் அந்தம்மாவுக்கு எட்டு நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த ஜாத்திரை ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஜாத்திரைன்னே சொல்லலாம் கீழே திருப்பதியில் ரொம்ப ரொம்ப பக்தி வாய்ந்த ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஜாத்திரனே சொல்லலாம் ரொம்ப ஜனங்க வருவாங்க ரொம்ப இந்த கீழ்த்திருப்பதியில் எல்லாருமே வந்து அந்த ஜாத்திரையில் பங்கு கொண்டு ரொம்ப வந்து சிறப்பாக நடக்கும் அந்த ஜாத்திரை அதே மாதிரி பெருமாள் கிட்டேந்து இந்த ஜாத்திரைக்கு இந்த கங்கம்மாக்கு அதாவது அவருடைய தங்கைக்கு சீர் வரும் இங்கே சாரா அப்படின்வாங்க தெலுங்குல அதில் என்ன வரும்னா பட்டு புடவை மஞ்சள் குங்குமம் வலையில் அது மாதிரி சீர் வரும் அந்த சீர் எடுத்துன்னு பிரம்மாண்டமாக டிடிடியிலேருந்து மலையிலேருந்து அதை ஊர்வலமாக கொண்டு வருவாங்க அதுவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கே பக்த கோடிகள் வந்து கூடுவாங்க அது ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜாத்திரைக்கு அது ஒரு முக்கியமான நிகழ்வாக நடக்கும் இங்கே திருப்பதியில் இது வந்து இன்ஃபர்மேஷன் இந்த பே ஃபஸ்ட்டு சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம் மிச்சம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற ஆறு சிஸ்டர்ஸுமே வந்து திருமலால தான் இருக்கிறாங்க அவங்களும் திருமலையை சேர்ந்த கிராம தேவதைங்க அதில் முதல் கங்க அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாச்சிக்கலை கங்கம்மா அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்டில் இருக்காங்க நல்லா அடர்ந்த காட்டில் இருக்காங்க திருமலாவில் பாச்சிக்கல கங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது அதாவது ஃபஸ்ட்டு வந்து கங்கம்மா திருப்பதியில் இருக்காங்க ரெண்டாவது பாச்சிக்கலை கங்கம்மா திருமலாவில் ஃபாரஸ்டில் இருக்காங்க மூணாவது பாட்டகங்கம்மா பாட்ட கங்கம்மா இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் டூ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாப்பநாசம் பாப்ப விநாசனமுக்கு போகிற வழியில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோ கங்கம்மா தான் இவங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடேஸ் வந்து பெருமாள் கிட்டேருந்து பாலும் தயிரும் இந்த கோயிலுக்கு வந்து சம்பிரதாயமாக கொடுத்து அனுப்புகிறாங்க இது ஒரு சம்பிரதாயமாக நடந்துக்கிட்டு வருது வாராவாரம் வெள்ளிக்கிழமை பெருமாள் கிட்டேருந்து பாலும் தயிரும் இந்த அம்மாவுக்கு வந்து போகுது இது ஒரு சிறப்பு அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி இவங்க வந்து ராம் பகீச்சா ஏரியாவில் இருக்கிறாங்க இவங்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால திரிபுர சுந்தரி இவங்க வந்து பாலாஜி நகரில் இருக்கிறாங்க அடுத்தவங்க வந்து திருமலாலேயே எல்லம்மா தெய்வம் இவங்க வந்து எல்லம்மா தள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு அரிசி வெத்தலைப்பாக்கு பூவு பழம் விளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சமர்ப்பித்து இவங்களுக்கு வந்து நைவேத்தியமாக வச்சும் கும்பிட்றாங்க அடுத்து பார்த்தீங்கனாக்கா பாலகங்கம்மா இவங்களும் திருமலால தான் இருக்காங்க இந்த ஆறு பேரும் வந்து திருமலாவில் இருக்காங்க ஃபஸ்ட்டு சிஸ்டரான கங்கம்மா மட்டும் திருப்பதியில் இருக்காங்க இப்போ இந்த ஏழு பேருக்குமே டிடிடியிலேருந்து அதாவது பெருமாள் சார்பில் வருஷா வருஷம் வந்து நடக்கும் நடக்கும்போது சீரு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த சீரை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த திருவிழாவை நடத்தி வைக்கிறது சம்பிரதாயமாக நடந்துட்டு வருது இந்த கங்கம்மா ஜாத்திரை வந்து பார்த்திங்கனாக்கா நடக்கும்போது எடுத்துகிட்டு வர சம்பிரதாயம் வந்து ராமானுஜர் காலத்துலேருந்து தொடங்கி நடந்துட்டு வருது இது ஒரு சிறப்பான விஷயம் இப்போ இந்த இந்த ஸ்தலங்கள்லாம் எங்கே இருக்குது இந்த கோயில்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டைரெக்டாகவே ஷேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்